ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பப்பீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா புள்ளி குட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதோ ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நாய் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபீமேலு ரெண்டு மேலு. ஸோ இதை புள்ளி குட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தானி மாஸ்டிஃபு, ஸோ அதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அலங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு பேர் கிட்டத்தட்ட வச்சுருவாங்க. ஸோ அதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி ஒரு நேம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டாக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பஞ்சாபாக இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தான் இந்த மாதிரி சைட்லலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நிறைய வந்து டாக் ஃபைட்ஸுக்காக வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, பட் ஆனால் இந்தியாவில் வந்து டாக் ஃபைட்ஸ் எல்லாமே வந்து பேன் ஆகிடுச்சு அப்படின்ற காரணத்தினால வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார்டிங் டாகாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஹவுஸில் அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வளர்ப்பாங்க. ஸோ இந்த நாய் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லைனா வந்து அந்த மாதிரி ஏரியாலையோ கண்டிப்பாக வளர்க்க முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் கூட வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 kilometers ஆச்சு இவங்களை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகணும். அப்போ தான் வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் இதை டூ போயே ஆகணும், பிகாஸ் வந்து இதுவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ராட் வீலர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் படுற தப்பே இதுதான். ராட் வீலர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 acres லேண்டாச்சு இருக்கணும், ஒரு ஃபார்மாச்சு இருக்கணும். பிகாஸ் வந்து இதுக்கு எல்லாமே வந்து டெரிட்டரி அனிமல்ஸ் மாதிரி. ஸோ வந்து அதுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெரிட்டரி மாதிரி ஒன்று பில்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அனிமல்ஸ் மாதிரி இதுக்கெல்லாம். ஸோ அந்த டெரிட்டரிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வேறு யாராச்சும் வந்து உள்ள நுழைய நினச்சாங்க அப்படின்னா வந்து அது நாயாக இருக்கட்டும் இல்லைனா வந்து யாராவது தெரியாத ஆளுங்களாக இருக்கட்டும், ஸோ அது மாதிரி நினச்சாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு போய் விஷயம் புள்ளி குட்டாசி இதுங்க இப்போ இந்த ப்ரீட் பண்ணுற வேலையே வந்து பார்த்திங்கன்னா கடிக்கிறது தான். ஸோ யார் என்னன்னு சொல்லிட்டுலாம் பார்க்காது, மீன்ஸ் வந்து தெரியாதவங்க யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா. ஸோ வேறு எதனா வந்து அனிமல்ஸ் எதனா உள்ளே வந்தது அப்படின்னா கூட வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு பயமே இல்லாத ஒரு நாய்னே சொல்லலாம், இது எதுக்குமே வந்து அவ்வளோவா வந்து பயப்படவே பயப்படாதுங்க. ஸோ இந்த நாயுடைய லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8-10 years வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற நாயுடைய லைஃப் ஸ்பேன் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இதுங்களை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா மீன்ஸ் வந்து எங்கேயுமே வெளியே கூட்டு போகாமல் இப்போ வந்து என்ன தான் இதுங்க இது மாதிரி வந்து ஒன்று பார்ட்டிஷன் பண்ணி நம்ம இது பண்ணி வச்சுருந்தாலுமே இதுங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளீனாக தெரியும். உள்ளே போய் படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதே மாதிரி வந்து வெளியே வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் சுற்றுறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும். ஸோ டெய்லி மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு வாக்கிங் கூட்டினு போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சரியாக மென்டலியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்துக்கணும். பட் ஆனால் இந்த நாய் என்னென்னா வந்து ஓனருக்கு வந்து ரொம்பவே ஒரு லாயலான ஒரு டாகு, மீன்ஸ் வந்து நம்ம ஒருத்தர் வந்து நல்லா அதுக்கு சாப்பாடு வச்சு நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அவ்வளோ ஒரு லாயலாக இருக்கும். நார்மலாக நாயினாலே நம்மளுக்கு லாயலாக தான் இருக்கும், பட்னா வந்து இதுங்களுக்கு ஒரு படிங்க மேலேயே போயிடும். சில்ட்ரன்ஸ் கிட்டலாம் வந்து கடிக்குமா ப்ரோ, அதெல்லாம் இது பண்ணுமா ப்ரோ அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு நாயுமே பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து குட்டிலேருந்து வளர்கிற ஒரு விதத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுங்க சில்ட்ரன்ஸ் அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, நீங்கள் ப்ராப்பராக வளர்த்திங்க அப்படின்னா. ஸோ முக்கியமான விஷயம் என்ன, அடுத்தது வந்து கண்டிப்பாக ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து 25,000 மீன்ஸ் வந்து ஒரு மினிமம் குவாலிட்டி 25,000 கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும்லாம் வந்து இதுங்களுடைய பப்பீஸ் சேல் ஆகுது ஆக்சுவலாக. பட்னா வந்து ஒரு 25-15 வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு பப்பி எடுக்கிறது ஒரு 50K அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கட்டி வச்சுருக்க கேஜ் ஸ்பேஸ் ஆக்சுவலாக. ஸோ வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரியும் லியோ, பட்லாம் வந்து இப்போ நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு பைரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டாக் ஆக்சுவலாக. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு லொக்கேஷன் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டாக் தான். அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து மூணு பப்பீஸ் இருக்குது. ஸோ வந்து மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரை அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 months ஓல்ட் பப்பீஸ் ஆக்சுவலாக. 3 months இஃப் ஐம் நாட் ராங், 3 months ஓல்ட் சம்திங். அண்டு லியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 months சம்திங் நம்ம வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ லியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 months பப்பி எனக்கு தெரிஞ்சு. இந்த டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க பேக் சைட்லலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பப்பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒர்க்கிங் லைனேஜ்லேருந்து வந்த ஒரு டாக்ஸு. ஸோ அதனால் வந்து அதுங்கிட்ட வந்து நம்ம நிறைய வந்து ஒர்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மீன்ஸ் வந்து பயங்கர அந்த ஸ்டாமினாவாக இருக்கட்டும். நார்மலாகவே புலிகுடாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாமினாவும் பவரும் வந்து நெக்ஸ்ட் லெவல் அல்டிமேட் லெவலில் இருக்கும். ஸோ வந்து இதுங்க எல்லாமே ஒர்க்கிங் லைனேஜ்லேருந்து வந்தது. லியோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷோ லைனேஜ் மாதிரி. ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹைட்டாக வரும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து பாடி பெருசாக இருக்கும். மண்டை வந்து பார்த்திங்கன்னா இதுங்களை எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு வந்து ஃபுட்டு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டயட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லது இந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ ரொம்ப வந்து அந்த ஒபிசிட்டியும் வந்து ரொம்ப வந்துடக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து நாயை வந்து ரொம்ப லீனாகிடக்கூடாது இந்த டாக்ஸ் எல்லாம். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கேலரிஸ் அதெல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங்கில் வந்து ராயல் கனனை வந்து கொஞ்சம் அப்படியே ராவா வந்து சில டைம் வந்து ராவா கொடுக்குறது, சில டைம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பேக் பண்ணிட்டு கொடுக்குறது. ஸோ ஆஃப்டர்நூனில் வந்து மறுபடியும் வந்து இங்கே எருமைப்பால் இருக்குது. ஸோ வந்து ஃபேமிலி வந்து எருமைப்பால் வர்றதுனால வந்து எருமைப்பால் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா இந்த பீஃப் அதுக்கப்புறமா ரைஸ் அதுக்கப்புறமா இந்த எருமைப்பால் ஒரு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் மாதிரி கொடுப்பாங்க. பர் டே வந்து இவங்களை பார்த்துக்கிறதுக்கு செலவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 dogs இருக்கிறதுனால வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு வந்து 1000 rupees அந்த மாதிரி வந்து செலவாயிடும். பிகாஸ் வந்து பீஃப் வாங்குறதா இருக்கட்டும் ராயல் கிணனும் வந்து அவ்வளோ சீப் கிடையாது. ஸோ 1 dogலாம் அப்படி வச்சிருக்கும் போது வந்து நம்ம ராயல் கிணன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து பீஃப் அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபுட்டுன்ற வரைக்கும் வந்து இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் கொடுத்துட்டுருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பரான ஒரு கார்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேறு லெவலான ஒரு நாய் ஆக்சுவலாக இது. அண்ட் இதுங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ வந்து முடி ரொம்ப தின்னாக இருக்கிற காரணத்தினால வந்து நம்மளுக்கு வந்து அந்த விதத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே அவ்வளோவா வந்து இது பண்ணதால டிசீஸ் எதனா வருமா அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாய்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வரும். பட் ஆனால் வந்து இதுங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரிலாம் வந்து வந்தது கிடையாது. இந்த ரொம்ப இந்த ஒயிட்டிஷாக இருக்கிற டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்து ரேஷஸ் மாதிரி வரும். ஸோ வந்து அது வந்து ரொம்பவே காமன். ஸோ வந்து அது வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக வந்து இதுங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுலாம் கிடையாது. மற்ற நாய்களுக்கு வர மாதிரி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிடணும். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி எப்படி இருந்தாலும் அந்த பார்வோ 5-6 சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று பண்ணணும். ராபீஸ்க்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இதுங்களுக்கு வந்து மேலே இருக்க அந்த கோட்டும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஷைனியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு பிளேஃபுல் டாகும் கூட நம்ம கூட வந்து நான் அது கூட டைம் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வந்து விளாடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கும். அதே மாதிரி வந்து ஃபுல் க்ரோத் வந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த நாயை வந்து ஒரு ஆளால் வந்து பிடிச்சி ரோட்டில் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறது அப்படின்றத வந்து ப்ராப்பரான ட்ரைனிங்லலாம் கண்டிப்பாக முடியாது. இழுத்துட்டு போய்டும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் கைஸ் ஓவரால் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக இந்த நாயை பற்றி. இன்னும் வந்து டீப்பாக வந்து இந்த டாகுடைய ப்ரீடு ஹிஸ்ட்ரி பற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அதை பற்றி ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து நல்லா டீப்பாக இன்டீப்பாக வந்து போய் வீடியோஸே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் மேலோட்டமாக வந்து பண்ணேன். இந்த பப்பீஸ் வந்து சேல்ஸ்க்கான இந்த பப்பீஸ் வந்து எதுவுமே வந்து சேல் பண்ணுறதுக்காக இல்லை. ஸோ அதனால் வந்து இது எதுவுமே வந்து சேல்ஸு கிடையாது. ஸோ மேபி வந்து ஃப்யூச்சரில் பப்பி போட்டால் கூட சேல் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு தெரியல. அது ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து வீடியோஸ்க்காக வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சிபிப் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சைனிங் ஆஃப் யர் செரி டாட்டா பாபாய்.